वेलकम टू चेफ मद्रास मुरली किचन இன்னைக்கு நீங்க பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படினா அரிசி அப்பளம் இந்த அரிசி அப்பளம்ங்கிறது பாதி பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எலவடாம் அப்படிங்கறது நினைக்கிறாங்க சோ அது தவறு அரிசி அப்பளம்ங்கிறது வேற எலவடாம்ங்கிறது வேற நாம பிளேலிஸ்ட்லயே நிறைய தனித்தனியா கொடுத்திருக்கேன் அத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா பச்சை அரிசி 1/2 கிலோ जव्वरिसी वंदु 200 ग्राम 100 ग्राम जव्वरिसी ना एडुत्तिरुक्केन अदावदु पच्चरिसी 1/2 किलोवुम जव्वरिसी 100 ग्राम इदु वंदु एन्नन्ना वडाम पण्रदुक्कु एन्न मेजरमेंटो अद मारि दान ना एडुत्तिरुक्केन इदु एडुत्तु ना एन्ना पण्णिरुक्केन अप्पडिये ओन्ना मिशिन्ल अरच्चिट्टु वंदिरुक्केन पच्चै मिळगाय ना वंदु 20 पच्चै मिळगाय एडुत्तिरुक्केन कारम वंदु उंगलुडैय तेवैक्कु एर्प दान अदुक्कु अडुत्तपडिया எலுமிச்சம்பழம் ரெண்டு பழம் நான் வந்து பெரிய பழமா ரெண்டு பழம் வச்சிருக்கேன் நீங்க சின்ன பழமா இருந்தா நாலு பழமா போட்டுக்கங்க salt வந்து தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து என்ன பண்ணனும் அப்படினா ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் எடுத்துங்க இத எப்பப்போ பண்ணனும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த மாவை வந்து நாம என்ன பண்ணனும் அப்படினா சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும் ஃபர்ஸ்ட் சோ ரொம்ப தண்ணி ஊத்த கூடாது சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சி அந்த சாஃப்ட்னஸ்க்கு கொண்டு வரணும் இப்போ உப்பு போடணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது மாவு வெறுமனே வேக வைக்கணும் வேக வச்சிட்டு நாம பச்சை மிளகாவை அரைக்கும் போது உப்பு போட்டு அரைக்கலாம் அதையும் உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ இந்த மாவு நாம என்ன பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தி நல்லா வந்து அழகா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சிக்கணும் இப்போ பாருங்க நான் எப்படி பிசைஞ்சிருக்கேன் அப்படினா இந்த மாதிரி நீங்க நல்லா மாவு பிசைஞ்சிக்கிட்டு இத வந்து என்ன பண்ணனும் அப்படினா நல்ல ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு இட்லி பானையில வேக வைக்கணும் இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி இந்த மாவை நாம வேக வைக்கணும் இதுல ஒரு சில பேர் குக்கிங் சோடா போடுறாங்க சுண்ணாம்பு சேக்கறாங்க சோ அதெல்லாம் அவங்கவங்களோட விருப்பம் நான் வந்து இன்னைக்கு அதெல்லாம் எதுமே சேக்கல காரணம் என்ன அப்படினா ஜவ்வரிசி நான் சேர்த்திருக்கேன் 100 கிராம் ஜவ்வரிசி சேர்த்ததனால நான் இப்படி பண்ணிருக்கேன் இந்த ஜவ்வரிசி கூட ரெண்டு விதமான ஜவ்வரிசி இருக்கு உங்களுக்கு பாயசத்துக்குன்னு ஒரு வெள்ளை வெள்ளையன்னு வரும் இல்லையா அந்த ஜவ்வரிசியை தான் நான் சேர்த்திருக்கேன் இன்னொன்னு வந்து சின்ன ஜவ்வரிசி மணி மணி மணியா ரொம்ப கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த ஜவ்வரிசி கூடாது இந்த ஜவ்வரிசி தான் நாம பாயசத்துக்கு சேக்கற வெள்ளை ஜவ்வரிசி தான் சேக்கணும் இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன பண்ணிருக்கேன் இட்லி பானல வச்சிருக்கேன் வெச்ச பிறகு 20 நிமிஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படினா என்ன ஆகும் அப்படினா குழக்கட்டைக்கு வெந்த மாதிரி மேல வந்து பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் ட்ரை ஆகவும் அதே சமயம் உள்ளுக்குள்ள பாத்தீங்க அப்படினா வெந்தும் இருக்கும் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு சின்ன டூத் பிக்கால நான் எடுத்து இத மாதிரி வச்சு வைக்கிறேன் இத வந்து இந்த மாவு கிள்ளனிங்க அப்படினா உருண்டை உருட்டுனீங்க அப்படினா உருண்டை உருட்டற பதத்துக்கு வரணும் அதே சமயம் உங்களுக்கு வந்து கைகள்ல ஒட்டாம வரணும் அடுத்து இப்போ இந்த மாவு வந்து இந்த சூட்டோடயே நீங்க ஃபர்ஸ்ட் இடிக்கணும் இப்போ பாத்தீங்க அப்படினா மாவு உதிர உதிரா ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்கும் நீங்க இடிச்சி 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 தான் இத மாலிஷ் பண்ணனும் அப்பதான் இது அப்பளம் இடறதுக்கு சரியான பக்குவமா வரும் என்கிட்ட இந்த உரல் உலக்க அப்படிங்கிறது இல்ல நான் என்ன பண்ணிருக்கேன் என்னுடைய கிச்சன்ல गैस मेड़ मारे अंद मेड़ अलग क्लीन पड़े ना इोट इटिक्रे उ वीटल उलक उरल अब इटिंग ना इन ना इन पड़े अंदमि इटिचमा इतमी फर्स्ट मालिक पड़े अच्छी इड्ली वेगादारी कटि कटिया मारे इो पाती अब एव्व ना मालिश पड़े वर्ग मारे वाँगारी वह पाँ सपोज वेग वेकरदी अब कई ओटो इतना ड्रै आना वंद तुम तेजिक ना इन पड़े अब पच मिग ना वो काटना कुछ ना इवेद पच मिग ना अरे रे ट्रिप कारमान अल्वक ना एमारी लेमन ज्यूस ना वो रे लेमन ज्यूस एड़ पुिजा पत्ला इन रे सर अलग ना इन चलेंसा रे साल इतना ना मब मालिश पड़नों इनबदे ना इन पड़े उपटा अरे पच मिग இப்போ இது எல்லாத்தையும் மாலிஷ் பண்ணிட்டு எடுத்து வச்ச தேங்காய் எண்ணெய் இந்த மாவுல நீங்க
தெளிச்சு தெளிச்சு நல்லா பிசைஞ்சீங்க அப்படினா மாவு வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி மறுபடி அகைன் வந்து நல்ல வழவழவழன்னு வரணும் வரும்போது தான் இந்த தேங்காய் எண்ணெய் தொட்டுக்கிட்டு நாம இந்த மாவு மாவுலயே மீதி இருந்தது அப்படினா அந்த மாவை கொஞ்சம் மேல மாலிஷ் பண்ணி இடறதுக்கு வசதியா இருக்கும் அதே மாதிரி பச்சை மிளகாய் ஒரு சில பேர் நல்லா நைஸா அரைப்பாங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா கொஞ்சம் திரிதிரியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அரைச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் ரெண்டாவது தரமும் இந்த தேங்காய் எண்ணெயை நான் ஊற்றுறேன் பாருங்க ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய்னு சொல்லியிருந்தேன் அந்த ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெயை நீங்கள் அழகாக நல்லா இந்த மாதிரி எடுத்து எடுத்து நல்லா தேய்ச்சிக்கிட்டு மாலிஷ் பண்ணி மாலிஷ் பண்ணி தேங்காய் எண்ணெயால் நல்ல வாசனை வந்தது அப்படின்னா அரிசி அப்பளம் நல்லா இருக்கும் ஸோ இந்த அரிசி அப்பளத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செஃப் மெட்ராஸ் முரளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ளஸ் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தினம் நான் போடக்கூடிய வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இப்போது இது எப்படி நல்லா மாலிஷ் பண்ணி உருண்டை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இப்போ இது வந்து நான் வந்து சப்பாத்தி பண்ணுற மாதிரி பூரி மாவு பண்ணுற மாதிரி பண்ணி இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டியிருக்கேன் இதில் நான் பண்ண ஒரே ஒரு தவறு என்ன அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அதாவது வந்து மற்றவங்க மாதிரி நான் வந்து நான் தவறே பண்ணலை அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான் தவறு பண்ணதையும் நான் சொல்லிடுறேன் உருண்டைகளை உருட்டிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் தடிசாக தீத்திட்டேன் அப்பளத்தை அதனால் எனக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் அப்பளம் தடிசாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் மெல்லிசாக தீர்த்தணும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிட்டு மேல் மாவை தொட்டுக்கிட்டு நீங்கள் தீர்த்தணும் அதே மாதிரி மாவு இந்த அப்பளத்தை மட்டும் திருப்பி திருப்பி போட்டு தீத்தவே கூடாது ஸோ எதுக்காக அப்படின்னா அப்பளம் தீத்து திருப்பி திருப்பி தீத்துனீங்க அப்படின்னா அந்த ரஃப்னஸ் அப்படிங்கிறது வந்துடும் இப்போது நான் பண்ண தவறு அப்படிங்கிறது என்னென்னா இதை பாருங்கள் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் தடிசாக தீத்திட்டேன் மற்றபடி வந்து எனக்கு அப்பளம்லாம் நல்லா வீசி புரிஞ்சுது எல்லாமே நல்லா அருமையாக வந்திருந்தது அதே மாதிரி காஞ்ச பிறகு எடுத்து உடைக்கும் போதும் நல்லா அருமையாக வந்திருந்தது பண்ணது ஒன்றே ஒன்று தடிசாக தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக தீர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உருண்டைகள் நான் உருட்டினது பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் சின்ன உருண்டையாக உருட்டிக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அரிசி அப்பளம் சூப்பராக வரும் இப்போ நான் அரை கிலோ மாவு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னீங்க அப்படின்னா ஒரு ஆழாக்கு அப்படிங்கிறது 250 கிராம் ஸோ உங்கள் வீட்டில் ஆழாக்கு அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா 4 ஆழாக்கு போட்டிங்கன்னா 1 கிலோ 2 ஆழாக்கு போட்டிங்கன்னா 1/2 கிலோ 100 கிராம் ஜவ்வரிசி வாங்குங்க போட்டு அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப டாப்பாக வரும் இந்த அரிசி அப்பளம் நம்ம வீட்டிலையே செய்யலாம் காரமும் புளிப்பும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப தான் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது நான் தீர்த்ததும் எப்படி இருக்குது பாருங்கள் அப்பளம் நல்லா காய காய இது தானாக மேலே அந்த கவரில் ஒட்டாமல் வந்திருக்கேன் நான் சொன்னது பார்த்திங்களா கொஞ்சம் தடிசாக இருந்தது இதனால தான் அப்பளம் எனக்கு வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் தடிசாக இருந்ததே தவிர மற்றபடி டேஸ்ட் வைஸ்லேயோ எதுலேயுமே மாறலை எனக்கு அப்பளம் ஸோ நீங்கள் தீர்த்தும்போது நான் சொன்ன இந்த தவறை மட்டும் நீங்கள் செய்யாமல் இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக தீர்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் எனக்கு ரவுண்டாக தீர்த்த தெரியாதுங்கனால மேலே கப்பு வச்சு அழகாக ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் இந்த அரிசி அப்பளத்தை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கருடம் எப்படி செய்கிறது இலவடம் எப்படி செய்கிறது அரிசி அப்பளம் எப்படி செய்கிறது அதே மாதிரி வந்து வத்தல் எப்படி செய்கிறது எல்லாமே தனித்தனியாக போட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன் கருடம் வத்தல் பிளேலிஸ்ட் அப்படின்னு இதை பார்த்து என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா வத்தல் வகையில் எல்லாமே பார்க்கலாம் ஜவ்வரிசி வருடம் இலவடம் கருடம் அப்புறம் வந்து அரிசி அப்பளம் உளுந்த அப்பளம் போட போகிறேன் இந்த மாதிரி நிறைய பிளேலிஸ்ட்டில் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணி இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் பண்ணதில் என்ன தப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ பாருங்கள் தடிசாக தீர்த்தினதுனால என்ன அப்படின்னா எனக்கு அப்பளம் நல்லா வீசி புரிஞ்சதோ இல்லாமல் என்னென்னா தடி தடிசாக இருந்தது அப்பளம் மற்றபடி சவுக்குன்னு இருக்கவோ அல்லது வந்து பொரியாமையோ அல்லது எதுவுமே பண்ணாமல் நல்ல வீசி புரிஞ்சுது சூப்பராக புரிஞ்சுது அப்பளம்லாம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஏகப்பட்ட பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட 60 விதமான பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் ஸ்நாக்ஸு சைடிஷ்ஷு தீபாவளி ஸ்வீட்டு பிரியாணி புலாவு சப்பாத்தி சைடிஷ்ஷு இப்படி நிறைய வச்சுருக்கேன் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணி இந்த நாள் இனிய நாளாக அமைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி வந்திருக்கு பாருங்கள் அரிசி அப்பளம் எனக்கு நல்லா வந்து சூப்பராக வீசி புரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் செஃப் முரளிதரன் நன்றி வணக்கம் இப்போ அப்பளத்தை எடுத்து உடைச்சி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு டக்குன்னு உடைஞ்சிது எனக்கு அப்பளம் சூப்பர் அப்பளம்